வந்திருக்கிற வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களும் வணக்கம் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் எங்களை மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணணும், ரொம்ப நன்றி. சந்தோஷமாக இருக்குது. இதற்கு சான்ஸ் கொடுத்த இயக்குனருக்குதுக்காக ரொம்ப நன்றி சொல்லணும். நெடுநீர்ன்றது நல்லா நல்ல படத்துமா இருக்கு. இந்த படத்தை நடித்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ். தயாரிப்பாளருக்கு தான் அதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இயக்குனர் தயாரிப்பாளருக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி எனக்கு கொடுத்ததுக்கு. வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் மேடை அலைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நமது படத்தின் குழுவினர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த படத்தினுடைய ஆபீஸ்ன்றது எங்கேயுமே கிடையாது. சென்னையில் வந்து ஒரு ஆபீஸு போட்டிருந்தாலே வந்து உப்மா கம்பெனி அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து டீ கடையில் நின்று தான் அந்த படத்தினுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். படத்தினுடைய திட்டமிடல், கதை விவாதம், கதை விவாதம்லாம் வந்து பீச்சில் உட்காந்து பண்ணுவோம். காசிமேடு பீச்சு, பழையற்காடு, மெரினா பீச்சு, இது மாதிரி வந்து பீச்சுகளில் உட்காந்து தான் அந்த படத்தை வந்து கதை பண்ணியிருக்கோம். கதையில் நடுநாயகமாக உட்காந்துருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ரவுடிசம் சம்மந்தப்பட்ட கதைன்றதுனால உண்மையிலே ரவுடிங்களை உட்கார வச்சு தான் நாங்கள் வந்து கதைக்கான இது வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். அது மாதிரி வந்து இது ஒரு படமாக ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். ஒரு எங்ககிட்ட அதான் எங்களை மாதிரி ரோட்டில் சுற்றுறவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமாக இருக்கும். அதாவது ஒரு தென்றலையும் புயலையும் ஒன்றா நம்ம அனுபவித்தா எப்படி இருக்கும், ரெண்டையும் தனித்தனியாக அனுபவிச்சிருக்கோம். அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தான் ஹீரோ ஹீரோயின். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை, ஒரு புது அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். அதை யாரும் தவற விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் மற்றபடி வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணலை, அதை பற்றியெல்லாம் நான் வந்து உள்ளே வரலை, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட்டு போட்டு பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு உள்ள எந்த வசதியுமே நாங்கள் பண்ணித்தரல. ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதனுடைய உச்சமாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்வையாளர்களுக்கும் அந்த அனுபவம் வந்து இருக்கும். ஒரு இது வரைக்கும் என்ன படம் பார்த்தோமோ அந்த படத்தை விட இது வந்து ஒரு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு நான் ஒரு ரசிகனாக சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கிராமம், தஞ்சாவூர் பகுதியில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சூழ்நிலையால் துரத்தப்படும், அதாவது லவ் பண்ணியோ அல்லது வந்து பிஞ்சில் படுத்தோ அவங்க ஓடலை, அவங்க வந்து ஒரு சூழ்நிலையால் துரத்தப்படக்கூடிய ஒரு விடலை பருவம், அதாவது 13 வயசு 14 வயசு பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல். எங்கே போவோம் எப்படி போவோன்றதெல்லாம் தெரியாது, ஆனால் ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கால் போன போக்கில் வந்து அவங்க பயணிக்கிறாங்க. போகும்போது நடுராத்திரியில் நடு வழியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு 8 வருடங்களுக்கு கழித்து கடலூர்ன்ற ஊரில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதே வந்து எதிர்தான சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. அதாவது உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல வந்து ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணு கதாநாயகி இருக்குது. அதே ஊரில் ஒரு பெரிய ஒரு உள்ளூர் தாதா கிட்ட அடியாளா அந்த பையன் இருக்கான். உயிரை எடுக்கிற இடத்துல அவன் இருக்கான். ரெண்டு பேரும் எதிர்தான சூழலில் வந்து அவங்க சந்திக்கும் போது என்ன, அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது, அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், மேக்ஸிமம் மதுரை மோகன் ஐயாவை தவிர மற்ற அனைவருமே வந்து புதுசு தான் போட்டிருக்கோம். அதனால் டைட்டிலே வந்து எங்களது பெருமைக்குரிய அறிமுகங்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு இவர்களுடன் மதுரை மோகன் அப்படி தான் போடுறோம். ஏன்னா எல்லாருமே புதுசா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களே அனௌன்ஸ் பண்ணுறோம் எல்லாருமே புதுசு, இதில் மதுரை மோகன் ஐயாவை தவிர. ஆனால் மதுரை மோகன் ஐயாவே சொன்னார், 30 வருஷமாக நான் வந்து இந்த சினிமாவில் இருக்கேன், என்னையும் வந்து படம் ஃபைட் பண்ண வைக்க முடியுன்ற நீ எப்படி யோசிச்ச, எப்படி பிளான் பண்ண, என்ன பழி வாங்கிட்டே அப்படின்னு கூட சொன்னார். ஆனால் அந்த படத்தில் வந்து படத்தில் ஹீரோவுக்கு கூட பஞ்ச் டைலாக் கிடையாது, டைலாக்கே கிடையாது அவருக்கு. ஆனால் மதுரை மோகன் ஐயா வந்து பேசுகிற ஒரு டைலாக் வந்து உண்மையிலே தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் விழும், அவருக்காக சொல்லி விழும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒவ்வொரு கேரக்டரை பற்றியுமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், எந்த இதுவுமே ஒரு வரையறைக்குள்ளே சினிமா ஃபார்முலா வரையறைக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. கதாநாயகி வந்து கதாநாயகி மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு கேரக்டர் மாதிரி தான்.
கதாநாயகன் வந்து கதாநாயகன் மாதிரி இருக்க மாட்டார். அது மாதிரி வந்து சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ணாச்சி கேரக்டர்லாம் வந்து இப்போ நான் சொன்னேன் பாருங்க, முன்னாடியே சொன்னேன், வாழ்ந்து காட்டிக்கிறேன்னு, அதை விட ஒரு படி மேலே. ரொம்ப அவருக்கு வந்து படம் முழுக்கவே கிளிசரினே கிடையாது, ஆனால் அழுகிற சீன் இருக்கு. ஒரு தாதா அழுவார் அப்படின்றத ஒரிஜினலாகவே அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே நான் கதையை சொல்ல தேவையில்ல, பட் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர், ஒரு குப்பத்து சிறுவர்கள் அப்படின்ட்டு ஒரு நாலு பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் பெரிய ஒரு தாதாவை எதிர்த்து நின்று வந்து அவ்வளோ ஒரு யானை காதில் போ இந்த எறும்பு மாதிரி வந்து பெரிய இது ரணக்கிழமை பண்ணுவாங்க. கிளைமேக்ஸே அவங்களால தான். அது மாதிரி படத்தினுடைய சிறப்புகள் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நமது இசையமைப்பாளருடைய பங்காக இருக்கட்டும், எடிட்டர் ராஜவேல் சாருடைய பங்கு, ஃபைட் மாஸ்டர் மைக்கு செட்டு எதுவுமே கிடையாது, கடலில் கொண்டு போய் போட்டு வறுத்து எடுப்போம். அங்கேருந்து வந்த பிறகு ஒவ்வொரு ஷெடியூலும் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் அவருக்கு மறுபடியும் குரல் வர்றது. அந்தளவுக்கு படம் முழுக்க கடல் கடல் கடல். இது நெடுநீர்ன்றதுனுடைய அர்த்தமே வந்து கடல்ன்ற அர்த்தத்தில் தான் வச்சுருக்கோம் நாங்கள். கடல்னாக்கா இந்த படத்தோடு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஹீரோயினுடைய அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கடல் மாதிரியான, ஒரு கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு துரும்பு மாதிரி தான் அது ஒன்று. அதே மாதிரி கடல் மாதிரியான ஒரு அன்பு இருக்குது. ஒரு சப்டெக்ஸ்டாக சொல்கிறதுனாக்கா, அடிநாதமாக சொல்கிறதுனாக்கா, கடல் போன்ற அன்பு. ஆனால் படத்தில் வந்து காதல் காட்சிகள் கிடையாது, காதல் டூயட்டு கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் துயரம் வந்து ஒரு கடல் மாதிரி, இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயணம் வந்து ஒரு கடல் மாதிரி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் கிடைக்குது, நான் ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன். பட் ஒரு ஒரு பொதுவான ஒரு எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படமாக இது இருக்குன்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி அனைவருக்கும் ரொம்ப வந்து இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். குறிப்பாக வந்து ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த இடம் கண்டுபிடிச்சி வந்து ஒரு நாலு மாடி இமயமலையில் ஏறின மாதிரி நீங்கள் இவ்வளோ கேமராலாம் தீட்டு வந்திருக்கீங்க. வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தா ஹீரோயினி நல்லா புடவையை சுற்றிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்காமல் இருக்குது. அதனால் ஃபோட்டோகிராஃபர் சத்யா பாய், நம்ம இப்ராஹிம் பாய், கண்ணன் மூணு பேருமே சோகமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா, பொதுவாக வந்து அரசியல்வாதிகளுக்கு கூட்டம் இல்லைன்னா பிடிக்காது, பத்திரிக்காரங்களுக்கும் அதே மாதிரி கூட்டத்தை பிடிக்காது. இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு அப்படி தான், கதாநாயகி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தால் பிடிக்காது, அங்கங்கே அறகுறையாக இருந்தால் தான் ஃபோட்டோ எடுப்பாங்க, சிரிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இனிமேல் கதாநாயகி, ஏன்னா அது வந்து நம்ம இந்த கோயம்பேடு தான் வீடு அவங்களுக்கு. கூட வந்திருக்கவங்க அக்காவான்னு கேட்டேன், அம்மான்னு சொன்னாங்க. அதனால் அந்த பொண்ணு வந்து நல்லா தமிழ் பேசுது. முதல்ல தமிழ் பேசுகிற கதாநாயகியை நீங்கள் அந்த படத்தில் போட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் டைரக்டர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு அவர், அதில் வந்து டைரக்டாக டைரக்ஷனுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசுவார் அப்படின்னாங்க, நன்றி வணக்கம்னாரு. திருக்குறள் வந்து ரெண்டு வார்த்தை இருந்தால் அவர் ரெண்டே வரியில் முடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப சிரிக்காமல் இருந்தார், மாஸ்டர் வந்து சிரிங்க எப்பயாவது சிரிங்கன்னாரு. இன்னமும் அவர் சிரிக்கலை, படம் ரிலீஸ் ஆகி கையில் காசு வந்தப்பறம் தான் சிரிப்பார் போல இருக்குது கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்தில் இருக்கிற இசையமைப்பாளர் அவர்களுக்கும் நடன இயக்குனர் ராகவா அர்ஜுன் அவர், இவர் தான் இந்த இடத்தோட ஓனர். எல்லாரையும் மேலே ஏற்றி பார்க்குறாரு, இன்றைக்கி எல்லோரும் ஏற்றிட்டாரு மேலே. ஸோ இந்த இடத்த அவர் தான் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் எல்லோரும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ தானா அது அப்படிங்கிற மாதிரி. இந்த படம் வந்து நெடுநீர், அது கடல் சார்ந்த ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம்னு சொன்னார் டைரக்டர். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அலைகள் ஓய்வதில்லை, படகோட்டி, கடல் பூக்கள், கடல் மீன்கள் மாதிரி இந்த கடற்கரையை ஒட்டி நடந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா ஹிட்டாகிருக்கு. அது மாதிரி இந்த படம் ஹிட் ஆகணும். மதுரை மோகன் தவிர இதில் எல்லாருமே புதுசுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த புது மோகங்களை வந்து அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாகவில் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் காலையிலே இப்படி துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்புற மாதிரி வந்து நின்று ஷூட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இந்த இது படம் ரிலீஸ் அப்பையும் நீங்கள் ப்ரெஷ் ஷோலையும் கலந்துக்கிட்டு இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும். அதே மாதிரி நெடுநீர், நெடுநீரோட வந்து கடல் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த வந்து அந்த வாழ்க்கை பயணத்தை குறிக்கிற கதைன்னு சொன்னார் நம்ம பத்மநாபன். அதே மாதிரி இந்த ஹீரோ ராஜ் கிரீஷ், அதே இப்போ நியூமராலஜி பார்த்து வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து ராஜ் கிரீஷ்னு வச்சுருக்கிறார், ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருக்காரு. ரெண்டாவது அவர் இந்த படத்துக்கு ஒரு அறிமுகமாகிறார் கதாநாயகனா, அவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கணும். இந்த கதாநாயகி வந்து நல்ல ஃபோட்டோ செஷன் கொடுத்தா தான் நம்ம மக்கள் வந்து பரபரப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஃபோட்டோ எடுத்துருங்க. அது பிஆர்ஓ வெங்கட் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணான்னா ஏற்பாடுனா தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு.
ஸோ இன்னி இப்போ காலையில் வந்து திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள், இந்த படத்துக்கு வந்து நல்ல நாள் பார்த்து வச்சுருக்குறாங்க. இப்போ ஜாக்வார் தங்க இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் அவர், அதனால தான் அவர் தொடர்ந்து கில்டு தலைவராக இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ரெண்டே வரியில் ஒரு மேட்டரை சொல்லிவிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். என்னென்னா, ஒரு நைட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு படுத்துருக்குறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அண்ணா அவர் தொழிலதிபர் மாதிரி நிறையா ஃபோன் வர செய்யும், மிட் நைட்டில் எனக்கு ஃபோன் வந்தால் நான் இருக்கேன்னு சொல்லாத, நீ ஃபோன் எடுக்காத, நான் என்ன நான் கேட்டாங்கன்னா இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. கரெக்டாக ஒரு 11-12 மணிக்கு ஃபோன் வருது, ரொம்ப நேரமாக அடிக்குது. அந்த அம்மா அந்த நம்பரை பார்க்குறாங்க வச்சிடுறாங்க, திருப்பி திருப்பி வர்றதுனால அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. அவர் இருக்காரு அப்படின்னு வச்சிடுறாங்க. உடனே அவன் கத்துறான், ஹஸ்பண்டு உன எத்தனை தடவை சொல்கிறேன், இது ஏன் நீ சொன்ன அப்படின்னு கத்தும் போது, யோ அது எனக்கு வந்த ஃபோனியா அப்படிங்கிற, நன்றி வணக்கம்.